பட்ஜெட் விசாலம் இரண்டு குட்டி திரைக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வாங்க வீடியோக்கு போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே நம்ம அந்த மர போர்டு தான் வச்சு வந்து காய்கறி எல்லாம் கட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா அப்போ இதை யூஸ் பண்ணுறப்போ என்னாகும் இது ரொம்ப அழுக்கா அழுக்காகும் அது மாதிரி அந்த என்ன சொல்கிறது அந்த பூஞ்ச மாதிரி ஆகும் இல்லையா அந்த மாதிரிலாம் ஆகுறது வந்து பிளாஸ்டிக் போர்டெலாம் ஆகாது அதனால தான் மேக்ஸிமம் பிளாஸ்டிக் போர்டை நிறைய யூஸ் பண்ணுறது தான் அது இப்போ உடம்புக்கு நல்லது இல்லைங்கிறதுனால இப்போ நம்ம இந்த உடன் போர்டு யூஸ் பண்ணுறோம் இதே எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஃபுல்லாக புரியும் இப்போது இந்த ஷாப்பிங் போர்டை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா இந்த போர்டெலாம் யூஸ் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா பிளாஸ்டிக் போர்டில் ஆகிறத விட இதில் வந்து ஒரு மாதிரி ரொம்ப கருப்பு கருப்பாலாம் ஆகும் அந்த ஒரு மாதிரி பூஞ்ச மாதிரி வர ஆரம்பிக்கும் மர போர்டில் அதனால் இதோட க்ளீனிங் ப்ராசஸும் சரி இது மெயின்டெனன்ஸும் கொஞ்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகம்தான் பிளாஸ்டிக் போர்டை கம்பேர் பண்ணும்போது இப்போ இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க லெமன் எடுத்து ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க லெமனை கைட்டு லைட்டாக பிழிஞ்சு நல்லா அழுக்கு இடத்துல கொஞ்சம் அதிகமாக ஜூஸ் வச்சு ஃபுல்லாக நல்லா தேய்ச்சி விடுங்க போர்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு போர்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் லெமன் போதும் இதை மேக்ஸிமம் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி உங்களால் டெய்லி ரெகுலராக முடியும் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி அழுக்கு வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக சேராது டெய்லி நம்ம லெமன் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதை கூட லைட்டாக வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் க்ளீன் பண்ணால் கூட போதும் சோப்பு போட்டு இதை வந்து க்ளீன் பண்ணாதீங்க சோப்பு லிக்விடு அந்த மாதிரி எதையும் வந்து இதில் போட்டு க்ளீன் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுக்கோங்க லெமனை லெமனை ஃபுல்லாக நல்லா தேய்ச்சதுக்கு அப்புறவு பேக்கிங் சோடா இருக்கு இல்லையா அதை இந்த லெமன்லேயே நல்லா டிப் பண்ணிட்டு அதை வச்சே நீங்கள் வந்து தேய்க்கலாம் நல்லா உங்களுக்கு அந்த அழுக்கெல்லாம் போயிடும் நல்லா அழுக்கு அதிகமாக இருக்க இடத்துல கொஞ்சம் பேக்கிங் சோடாவை அதிகமாக எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க நல்லா உங்களுக்கு அந்த கலர் சேஞ்சஸ் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ தேய்க்கிறப்ப அளவுல கலர் சேஞ்சஸ் பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம லெமனை தேய்ச்சிருக்கோம் இல்லையா அதனால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பேக்கிங் சோடாவை தொட்டு ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க தேய்ச்சிட்டிங்கன்னா அந்த கலர் வந்து உங்களுக்கு நல்ல அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் நீங்கள் சோப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது அதோட அந்த கெமிக்கல்ஸ் தான் வந்து அந்த கேப்பில்லாம் போய் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால் சோப்பு யூஸ் பண்ண வேண்டாம் அழுக்கிற கடத்துல கொஞ்சம் நல்லா அழுத்தி தேய்ங்க கூட கொஞ்சம் பேக்கிங் சோடா வைங்க பேக்கிங் சோடா போட்டு தேய்ச்சதுக்கப்புறம் நார்மலாக தண்ணி விட்டு கழுவிட்டீங்கன்னா உங்களுக்கு போர்டு வந்து நல்லா கலர் ஃபுல்லாக பாருங்கள் எப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு இந்த இடத்துல எவ்வளோ பிளாக் இருந்தது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எழுதுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்